கால்டன் சமுத்ரா பீச் சைட்ல மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹோட்டல். கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல ஒரு பேலஸ், 100 ரூம்ஸ் இருக்கிற இந்த ஹோட்டல்ல எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இந்த பில்டிங்கா இருக்கட்டும், இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், இருக்கிற குசினா இருக்கட்டும், ஒன் நாட்ச் அப். சோ கம் அண்ட் என்ஜாய். விபி நேஸோட ஸ்டேபிள்ல வெகு விரைவில் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், இது மாதிரி தாலிப்புக்காக நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு. விபி டேஸில் ஒரு நொவேலாக ஒன்று பண்ண போகிறோம். இது சம்திங் தட் வி கோயிங் டு பயனியர். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாலிப்பு கடை வந்து வி ஹவ் நாட் டன். தாலிப்பும் போது கடுகுலேருந்து எல்லாமே வந்து வெளியில் பாதி விஷயம் எண்ணெயோடு சேர்ந்து வெளியில் ஜம்ப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து விபி டேஸில் நம்ம பண்ணியிருக்கிற இந்த தாலிப்பு இந்த கடாயில் வந்து இது மாதிரி ஒரு மூடி இருக்குது. நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு என்ன சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு இதை மூடிடலாம். கடுகு தாளிக்கிற அந்த சவுண்டு முடிஞ்ச பிறகு, அந்த வெடிக்கிற சத்தம் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி ரசத்துலேயும் சட்னியில் கொட்டிடலாம். ஸோ தட் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் வந்து மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக இருக்கிறதுக்காக வி ஹவ் டன் இட். அண்ட் டீப் ஃப்ரை பேன், இது வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் லான்ச் ஆகிடுச்சு, நீங்களும் ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல் ஹேண்டில்ஸ், சூடு ஏறாத ஹேண்டில்ஸ், அது கூட ஒரு லிட்டு. இது வந்து இந்த பேன் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வடையிலேருந்து மால்புவா, அத்திரசம், வெள்ளப்பணியாரம், எனிதிங் தட் யூ நீட், ஜிலேபி, ஜாங்கிரி, எது வந்தாலும். ஸோ இந்த டீப் ஃப்ரை பேனும் இருக்குது, தாளிச்சு கொட்டுறதுக்கு தாளிக்கிற கரண்டியும் ரெடியாக இருக்குது. விபி டேஸில் வாங்குங்க, சமைங்க, ஜமாயிங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் திரை சமையல், பவர்ட் பை இதயம். பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். அண்ட் விபி டேஸ் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபரு, அதுக்கப்புறமா ப்ரோட்டீன், மினரல்ஸ், இதெல்லாம் வந்து கரெக்டான அளவு எடுத்துக்கணும். அது கூட வந்து சோடியம், சுகர், சோடியம்ன்றது உப்பு, சர்க்கரை, இது ரெண்டும் வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷன் எடுத்தால் தான் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ்ட் டயட்டில் வந்து ஃபேட்டும் கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்புக்கு எப்படியாவது போயிடும். கார்போஹைட்ரேட் நம்ம வந்து ப்ரிடாமினன்ட்லி வந்து ரைஸ் இல்லைன்னா கோதுமை சாப்பிட்றோம், அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே மாதிரி ஃபேட்டில் ஏதாவது ஒரு ஆயில், வெண்ணெய், நெய், க்ரீமு, சீஸு, பட்டர், பன்னீர், ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், அதுலேயும் வந்து ஃபேட் சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீனுக்கு, ஃபைபருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ். அதாவது சில வெஜிடபிள்ஸில் லென்டில்ஸில் அதிகமாக இருக்குது. இந்த பீன், கிட்னி பீன், தோரம்பருப்பு, இதிலலாம் வந்து ப்ரோட்டீன் ஹை கண்டென்ட், பன்னீர், இதிலலாம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி, எக் ஒயிட்டு, இதிலலாம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிட்ணும் அது மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு. பட் மற்றபடி வளர்கிற பசங்களுக்கு, நிறைய போடி ஆடி வேலை செய்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஹையஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு சில விஷயத்தில் இந்த சோயாபீனும் ஒன்று. இந்த சோயாபீனில் இந்த சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கண்ணில் கிடைக்கும், நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. இதை நான் தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சுக்கா ஒன்று பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன்ஸுக்கு சோயா இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். அதாவது மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் அது, அது கொஞ்சம் சங்கியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற இன்க்ரீடியண்ட்டோட எல்லா டேஸ்ட்டும் அதை அப்சார்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் இன்க்ரீடியண்ட் அந்த சோயா சங்கை வச்சு ஒரு சுக்கா பண்ண போகிறோம். சோயா சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்குன்னு ஒரு பவுடரை பண்ண போகிறோம். இந்த பவுடருக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 6 பொருட்கள். இந்த 6 பொருட்களில் முதல்ல தனியா, நான் எல்லாமே டீஸ்பூனில் போடுறேன், இருக்கல சின்ன ஸ்பூனில் போடுறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 20 கிராம் காஞ்ச தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொப்பரை தேங்காய் 20 கிராம். இது இவ்வளோத்தையும் போட்டு ஒரு பேனில் சும்மா 2-3 நிமிஷம் வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அதை ஒரு பொடி பண்ண போகிறோம். நான் ஆயில் எதுவும் போடல, ட்ரை இன்க்ரீடியன்ஸு, இது எல்லாத்தையும் இந்த கணக்கில் போட்டு ஒரு பவுடர் பண்ணால் ஒரு 200 கிராம் சோயா சங்க்ஸுக்கு தேவையான சுக்காக்கு இந்த பவுடர் வந்து 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் என்ன எல்லா இன்க்ரீடியும் மாய்ஸ்சர் லெவல் குறைஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் அந்த பவுடர் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை கடைசியில் நம்ம வெங்காய தக்காளி மசாலா பண்ணி பிறகு கடைசியில் இந்த சுக்காவுக்கு மேலே தெளிக்க போகிறோம். ஸோ அதனால் இதை போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறது இல்லை, அதனால் இதை வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா குக் பண்ணிடணும்.
ஓகே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பேனுடைய சூடுலேயே வந்து இதை நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ்டான இந்த இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை ஒரு பவுடராக அரைக்க போகிறோம். ஓகே, நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைஞ்சிருச்சு. இந்த கொப்பரை தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கும், அதனால் இந்த நல்லா மிக்சியிலேருந்து எடுத்து விட்டுருக்கேன். அப்போ ஃபைன் பவுடராக இருக்கும். பவுடர் ரெடி, இதை இங்கே சைடில் வச்சுருவோம். இப்போது நம்ம இருக்கான் பாருங்கள், இந்த கடாய் ஃபெலோ, அவனை அடுப்பில் வச்சு மந்த்ரா கடலை எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன். இந்த ஆயில் சூடாகும் போது ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், இது நல்லா அரைஞ்ச பிறகு ஃபைனலாக இங்கே பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், ஒற்றைக்கடலை 1, 2, 3 டீஸ்பூன். இது வந்து வறுக்காததுங்க, வறுக்காத பொட்டுக்கடலை. இதை இந்த பவுடர் ஆன பிறகு பொட்டுக்கடலையை போட்டு பவுடர் பண்ணும். ஓகே, பொட்டுக்கடலையும் போட்டு பவுடர் பண்ணியாச்சு. ஆயில் சூடாகிடுச்சு. இந்த ஆயில் சூடான பிறகு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு 2 கை சின்ன வெங்காயம், 2 கைனால் ஒரு 75 கிராம்ஸ் இருக்கும், 50-75 கிராம்ஸ். அது கூட காரத்துக்கு ஒரு 2-3 காஞ்ச மிளகா, சாரி பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. இது இங்கே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் 1 வெங்காயத்தை டாப் பண்ணி, இந்த பெரிய வெங்காயம் 1 நம்பர் மீடியம் சைஸ், அதையும் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சுக்காக்கு தேவையான உப்பு, அது கூட இஞ்சி பூண்டு விழுது 1-2 டேபிள்ஸ்பூன். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் வந்து நல்லா இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். நல்ல ஒரு பெரிய தக்காளி பழம், அதை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்ந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 1 டொமேட்டோ தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி 1, சின்னதாக இருந்தால் 2 பீஸ் போட்டுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கோபுரம் மாதிரி டீஸ்பூன் தனியாத்தூள், 1 கோபுரம் மாதிரி டீஸ்பூன் தெகி மிர்ச் பவுடர், இது 3 போட்டுட்டு 1 கலக்கு கலக்கி ஒரு 200 ml தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் நல்லா குக் ஆன பிறகு இது மாதிரி 1/4 டீஸ்பூனில் கரம் மசாலா தூள்,
ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய். இது வந்து அந்த மசாலாவுக்கு ஒரு கிளேஸ் கொடுக்கும். இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு அந்த ஆயிலில் அது நல்லா குக் ஆகணுங்க. இந்த பச்சை ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அது போய் அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகும். இந்த சுக்காக்கு இந்த மசாலா வந்து செமி ட்ரையாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது சுக்கா மாதிரி வராது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி அது ஒரு திக்காக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்படியே கொதிப்பான், தக்க 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 தக்கதான்னுவான், பயப்படாதீங்க, கொதிக்கிட்டான். இந்த சைடெல்லாம் நான் பிடிப்பேன் அப்படின்வான், பிடிச்சிக்கிட்டோம், பயப்பட வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. குக் ஆகிட்டான், ஆல்மோஸ்ட் டன். ஒரு நல்ல திக் மசாலா ஸ்டேஸ் இதில் வந்து கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த குக்கிங் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மசாலாலாம் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு குக் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு எண்ணெயை போட்டு குக் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த குக்கிங் வந்து அந்த ஆயிலில் ஒரு உப்பு கண்டம் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, இந்த தொக்குறது மாதிரி பண்ணுற மாதிரி இந்த சுக்காக்கு இந்த ஆயிலில் அது நல்லா குக் ஆகணும். ஆஹா, சரி, இந்த மசாலா ராவாக இருந்தது அப்படியே நல்லா குக் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே தண்ணியில் ஊற வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சி இதில் போடுங்க. நான் இங்கே ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன், லோ பண்ணிங்க. இந்த மசாலாவில் இவன் முழுக்க அப்படியே மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்களா, அப்படியே தக 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 லக்க லக்க தக 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 நல்லா மிக்ஸ் ஆகிட்டான். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடர் மசாலா இருக்கு இல்லைங்களா, இவன் தான் இதுக்கு ஃபைனலாக மேலே ஃபினிஷிங் கொடுக்க போகிறான். 2 டீஸ்பூன் எடுத்து இவன் மண்டை மேலே தூவிடுங்க. அவனை தூங்கணும்னா கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருதோ அவ்வளோத்தையும் தூங்க. தூவிட்டு இந்த மசாலா இதில் ஒட்டணும்ல, அதுக்கு சும்மா ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணியை அப்படியே மேலாக்க தெளித்து விடுங்க. தெளித்து அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, இந்த பவுடர் போட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி பரட்டி விட்டுருங்க. தண்ணி தெளித்ததுனால இப்போ உடனே வந்து அந்த பொட்டுக்கல்லில் இருக்கனால அப்படியே மேலே வந்து கோட்டிங் ஆகிடுவான். அப்போது இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில், இதுக்கு பேர் ஃப்ளாஷ் குக்கிங், 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அவன் நல்லா சூடு ஏறின பிறகு கேஸை ஆஃப் பண்ணி இது மாதிரி அடியில் பிடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் நல்லா சுரண்டி விடுங்க. இவன்லாம் வந்து ஆயிலில் குக் ஆனவன், பிரமாதமாக இருப்பான் டேஸ்ட்டு. இதுதான் சுக்கா. ஓகே, இந்த மசாலா மெயினாக வேணும். அவ்வளோதாங்க, ஃபினிட்டோ. சூப்பர் சோயா சுக்கா உங்களுக்காக. இதயத்தோட சமையலில் ஒரு ஃபென்டாஸ்டிக் தமிழ் பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப வந்து நான்வெஜிடேரியனுக்கு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது வந்து ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், ஒரு ரச சாதத்துக்கு அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சுக்கா வச்சுக்கலாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஈவினிங் டைமில் காஃபி டைமில் ஒரு ஸ்நாக்காகவும் பண்ணி கொடுக்கலாம் கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா. அது மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹை இன் ப்ரோட்டீன், வெரி குட் ஃபார் ஹெல்த், அந்த சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் சுக்கா உங்களுக்காக. இதே மாதிரி சமையல் சமைங்க, ஜமைங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.